கணேசாபுரம் மார்ச் 12 முதல் தமிழகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பேடிஎம் ஃபோர்த் டெஸ்ட் இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா மேட்சோட ஹைலைட்ஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்தியா பாத்தீங்கன்னா 181 ரன் பிஹைண்ட்ஸ்ல இருக்காங்க. இப்போ இந்தியா பேட்டிங் வந்தாங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல, புஜாராவும் ரோஹித் சர்மா பேட்டிங்ல இருக்காங்க. லீச் பால்ல புஜாரா அவுட் ஆகிறார். இந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டைம் நம்ம புஜாரா வந்து லீச்சுக்கிட்டு அவுட் ஆகிறாங்க. இப்போ நம்ம புஜாரா வந்து டிராவிட் மாதிரி சொன்னோம், ஆனால் ஸ்பின்னர்ஸ் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றமாகவே விளையாடிட்டு இருக்காருங்க நம்ம புஜாரா. அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் பாலில் நம்ம விராட் கோலி டக் அவுட் ஆகிறாருங்க. நம்ம விராட் கோலிக்கு பவுன்ஸு நல்லா தான் விளையாடிட்டு இருப்பார், ஆனால் என்னன்னு தெரியல, பென் ஸ்டோக்ஸ் போடுற பாலில் அதான் பவுன்ஸ் நல்ல பவுன்ஸ் கீப் அப் பண்ணுறாங்க இங்கிலாந்து பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட விராட் கோலி வந்து பேட் எஜ்ஜு பட்டு கீப்பர் கிட்ட கேட்ச் போது அவுட் ஆயிடுறாருங்க. பவுன்ஸு கொஞ்சம் தடுமாற்றமாக விளையாடிட்டு இருக்காங்க இந்தியன் பிளேயர்ஸ். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரஹானே பார்ட்னர்ஷிப்பும் செம்மையாக போயிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ரஹானே வந்து ஆண்டர்சன் பாலில் பேட் எஜ்ஜு பட்டு செகண்ட் ஸ்லிப் பென் ஸ்டோக்ஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுறாருங்க நம்ம ரஹானே. இதுவோட ஃபர்ஸ்ட் செஷன் முடியுதுங்க. ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா 56 ரன்ஸ் 3 விக்கெட்ஸுங்க. அதுக்கப்புறம் பேட்டிங்க்கு நம்ம ரிஷப் பேண்ட் வராரு. பேண்ட் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா பத்தி சொல்லுங்க. ரோஹித் சர்மா வந்து அவரோட ஆஃப் சென்ச்சுரியா மிஸ் பண்ணிட்டு போயிட்டாருங்க. யாரோட பாலன்னு கேக்குறீங்களா, ஸ்டோக்ஸ் பால்ல LBW ஆகி அவரோட ஆஃப் சென்ச்சுரிய மிஸ் பண்ணிட்டாருங்க. நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பேட்டிங்னே சொல்லலாம் ரோஹித் சர்மா கிட்ட, ஆனா ஜஸ்ட் மிஸ்ல ஆஃப் சென்ச்சுரி மிஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் பேட்டிங் வராருங்க. அதாவது சென்னை லோக்கல் கை பேட்டிங்க்கு வந்து லீச் பால்ல பேட் எஜ் வாங்கி போப்பு கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட்டுக்கு தேர்ட், அதாவது இந்த சீரீஸில் தேர்டு 50 அவருக்கு மற்றும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டு 101 ரன்ஸ் 117 பால்ஸில் அடிக்கிறாங்க. செம்மையான பர்ஃபார்மன்ஸுங்க. 94 ரன்ஸ் இருப்பார். அந்த பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 106 அடிப்பாருங்க. அந்த 6 செம்மையாக அடிச்சிருக்காருன்னே சொல்லுவாங்க ரிஷப் பண்ட். இதோட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வராரு. வாஷிங்டன் சுந்தர் அதாவது அவரும் சென்னை லோக்கல் கை, அவரோட ஆஃப் சென்ச்சுரியும் அவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. செம்ம கிளாசிக்கான பேட்ஸ்மேன். நம்ம ரிஷப் பண்ட் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. நம்ம ரிஷப் பண்ட் அதிரடியாக ஒரு பக்கம் ஆட, நம்ம வாஷிங்டன் சுந்தர் வெயிட் பண்ணி கிளாஸாக விளையாடிட்டு இருந்தாருங்க. அவர் பார்ட்னர்ஷிப், அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு ஒரு தூண்னே சொல்லாங்க. ஆனால் ரிஷப் பண்ட்டோட பேட் லக் பார்த்தீங்கன்னா 101 ரன் அடிச்சதும் அவுட் ஆயிறாரு. ஆண்டர்சன் பாலில் நம்ம என்னோட தலை ஜோ ரூட்டு கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்சர் பட்டேல் பேட்டிங் வராங்க. ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இன்னும் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. அந்த மேட்ச் எண்டில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் 60 ரன்லையும் அக்சர் பட்டேல் 11 ரன்லையும் இன்னையோட மேட்சை வந்து ஸ்டெம் பண்ணிடுறாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா 294 for 7ங்க. இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு லீடு பார்த்தீங்கன்னா 89 ரன்ஸ் டார்கெட் வச்சுருக்காங்க. இனிமே தான் பார்க்கணும் அது இன்க்ரீஸ் ஆகுமா, ஏன்னா 3 விக்கெட் தான் இன்னும் கையில் இருக்குது நம்ம இந்தியாவுக்கு. அது ரீட்டைன் பண்ணுவாங்களா, 3 டே 3லேயும் டே 4லேயும் இன்னும் ஸ்டே பண்ணி விளையாடி இந்த மேட்சை ட்ரா பண்ணுவாங்களா, இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட விடாமல் பண்ணுவாங்களா, நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ரிஷப் பண்ட்டோட பேட்டிங் உங்களுக்கு எப்படி இருந்தது அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஆகணும். இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். என்ன பிடிச்சிருக்க நேரத்தில் என்ன பண்ணணும்னா, லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், இதெல்லாத்தையும் மறக்காமல் பண்ணணும். நான் உங்கள் விஜய் சரண். பண்ணுங்க.